வணக்கம். நம்மளாம் நிறைய பேர் இந்த ஹைடெக் கிளாபில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 1 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. June 14 அந்த டேட்டில் ஜாயின் பண்ணியிருப்போம். ஆனால் இன்ன வரை அவங்களுக்கான சேலரி வந்துட்டு க்ரெடிட் ஆகலை. அவங்களுக்கு கூடிய சீக்கிரமே ஆக, அதாவது 7ஆம் தேதிக்குள்ளே அமௌண்ட் வந்து அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடும். அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹைடெக் லேபில் உள்ள சிஸ்டர்ஸ் வாலண்டியர்ஸாக இருந்தவங்க தான் எக்ஸாம் எழுதி அதில் செலக்ட் ஆகியிருப்பீங்க. ப்ளஸ் நார்மலாக உள்ள மற்றவங்களும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் எழுதி அதில் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த June 14th இந்த ஜூலை கம்ப்ளீட் ஆனதுக்குண்டான சேலரி 7ஆம் தேதிக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி க்ரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணி பார்ப்போம். கட்டாயம் சேலரி இயர்லி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. கண்டிப்பாக 7ஆம் தேதிக்குள்ளே சேலரி க்ரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்மின்ஸ் கம்பல்சரி எல்லாருமே கட்டாயம் வாலண்டியர்ஸ். நம்ம இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஐடிக்கு 2.0 அப்டேட் பண்ணியிருப்போம். அதில் வந்துட்டு அட்னன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ கம்பல்சரி அட்னன்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த அப்பர் ப்ரைமரி எடுத்தவங்களுக்கெல்லாம் அந்த சின்ன பசங்களோட நேம் லிஸ்ட் வந்து உட்காந்துருக்காது. எம்எஸ் நம்பர்லாம் நம்ம இது பண்ணாலும் கரெக்டாக வந்து நேம் லிஸ்ட் வந்து இருந்திருக்காது. அப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அவங்களோட நேம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் மெயின்டெனன்ஸாக கட்டாயம் அட்னன்ஸ் மட்டும் போடாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா ஏற்கனவே நம்மளோட அட்னன்ஸு ப்ளஸ் மைய செயல்பாட்டு அறிக்கை ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணது, ஸோ நிறைய விஷயங்களை வச்சு தான் இந்த வாலண்டியர்ஸை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு மாதக்கணக்கில் பார்த்தாங்கன்னா கூட 1 நாள் 2 நாள் நம்ம தவறுதலாக அட்னன்ஸ் போடலன்னா பிரச்சனை இல்லை. ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் டேட்டை செக் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்ம என்றைக்கு விடுபட்டிருப்போமோ அட்னன்ஸ் போடாமல் விட்டுருப்போமோ அன்றைக்கி தான் கரெக்டாக நம்ம சிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அட்னன்ஸ் போகிறது மட்டும் எக்காரணத்தை கொண்டும் விட்டுறாதீங்க. அட்னன்ஸ் கம்பல்சரி கிளாஸ் எடுக்கும்போது போட்டுருவோம். சில பல எரர்ஸ் இருந்ததுன்னா உங்களோட கோஆர்டினேட்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காதிங்க. சரி, அதான் நெட் எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. உங்களோட ஹையர் ஆஃபீஸர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த டேட்டில் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தது அதனால தான் நான் அட்னன்ஸ் போட முடியல அப்படின்னு ஏதாவது இஷ்யூஸ் வரும்போது நம்ம அதை சொல்லலாம். அதுக்கு வந்துட்டு அவங்க சைடும் சப்போர்ட் இருக்கும். நம்ம சொல்லாமலே இருந்தோம்னா சரி நம்ம தரப்பில் தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதாவது நமக்கு ப்ராப்ளமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் கம்பல்சரி அட்னன்ஸ் போடாமல் மட்டும் இருந்துடாதீங்க. அட்னன்ஸ் போடுங்க, இல்லை அட்னன்ஸ் போட முடியல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா உங்களோட கோஆர்டினேட்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண மறந்துடாதீங்க. அதை பார்த்துக்கோங்க. அது ரொம்ப மஸ்ட்டு. கம்பல்சரி அட்னன்ஸ் மட்டும் போடாமல் இருந்துடாதீங்க. அடுத்து உங்களோட லோக்கல் வாட்ஸ்அப் குரூப் ஐடிக்கே வாலண்டியர்ஸ்க்குன்னு ஒரு குரூப் இருக்கும் எல்லாருக்குமே. அந்த குரூப்பில் தயவு செஞ்சு ஆக்டிவாக இருங்க. ஏன்னா ரிவைஸ்டு திரும்ப வாலண்டியர்ஸோட நேம் லிஸ்ட்டு விடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்மளோட லோக்கல் குரூப்பில் அப்டேட்டாக ஆக்டிவாக இருந்தால் தான் தெரியும். ஸோ அதை செக் பண்ணிகிட்டே இருங்க.